அனைவருக்கும் வணக்கம். கலிங்கம் மோகினி அத்தியாயம் 22 பொக்கிஷ சாலையில். அதோ மதுரை அரண்மனையின் உள்ளே நிலவரையில் அமைந்துள்ள பொக்கிஷ கூடத்திற்குள் பிரவேசித்து விட்டார்கள் விமலத்தம்பனும் பதுமலேகாவும். அது ஒன்றும் அத்தனை சிரமமான காரியமாக இல்லை. பதுமலேகாவை அரண்மனை காவலர் அனைவருமே அறிவர். அரசகுமாரியே வந்து பொக்கிஷ சாலைக்குள் செல்ல வேண்டும், நிலவரையின் கதவை திற என கட்டளையிடும்போது யாரால் மறுத்து பேச முடியும்? மேலும் அரசகுமாரியின் கையில் சக்கரவர்த்திகளின் முத்திரை மோதிரம் வேறு இருக்கிறது. அப்படி இருக்கும் போது அரசகுமாரியையோ அவளுடன் வருபவனையோ எப்படி தடுத்துவிட முடியும்? நிலவரைக்குள் இறங்கி நீண்ட பாதையில் நடக்கும் போது உதவிக்கு நானும் வரட்டுமா என அந்த வாயில் காவலன் கேட்டபோது வேண்டாம் என மறுத்து விட்டீர்களே, ஏன் என வினவினாள் பதுமலேகா. அந்த பாதை மிகவும் குறுகலாக இருந்ததாலும் அதிக வெளிச்சமற்று கிடந்ததாலும் அவர்கள் இருவரும் மிகவும் நெருக்கமாகவே நடந்தனர். இருளில் திடீரென 2-3 படிகள் இறங்கி நடக்க வேண்டிய ஓர் இடத்தில் கால் தடுமாறி பதுமலேகா அவன் மீதே சரிந்தாள். அவளை தாங்கி தழுவிய விமலத்தம்மன், இதற்காகத்தான் அவன் உடன் வருவதை தவிர்த்தேன் என்றான். இதற்காக என்றும் நான் தடுக்கி விழுந்தது போல அவனும் விழுவான் என்றார். என்ன பதுமலேகா, இன்னுமா உனக்கு புரியவில்லை? அவன் மீது எனக்கு என்ன பரிசனம் இருக்க முடியும்? உன்னை தொடவும் உரசி நடக்கவும் இது போல தடுக்கி விழுந்தால் இறுக்கி அணைக்கவும் இந்த நிலவரையில் வாய்ப்பு உண்டு என்பது முன்பே நான் அறிந்ததுதான். இதெல்லாம் அவனுடன் வந்தால் முடியுமா? அவனுடைய இந்த பேச்சு பதுமலேகாவுக்கு ஏதோ ஒரு இனம் தெரியாத கிளுகிழப்பை ஊட்டியது. அவள் திடீரென அவளை தாங்கி தழுவியது போலவே மரியாதை பன்மையை ஒதுக்கி உரிமையில் பேசுவதையும் அவள் கவனிக்கவே செய்தாள். ஆயினும் அந்த உரிமையை அவன் எடுத்துக் கொள்வதை அவள் ஆட்சேபிக்க விரும்பவில்லை. ஓஹோ, இப்படி ஒரு ரகசிய திட்டம் வேறு உங்கள் இதயத்தில் இருக்கிறதா? ஏதோ நெருங்கி நடக்க நேர்ந்ததால் குறுசினீர்கள். தடுக்கி விழும் தருணம் பார்த்து தாங்குவது போல தழுவினீர்கள். இத்தோடு விட்டுவிடுங்கள். வேறு எதுவும் விஷமம் செய்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன். தள்ளி நடங்கள், இல்லையே நான் திரும்பி சென்று விடுவேன். அவள் சிலுங்குவது போல இப்படி சொன்னாலே தவிர அவனும் தள்ளி நடக்கவில்லை. அவன் முதுகில் கை வைத்து தள்ளுவது போல பாவனை செய்த அவளும் தன் கையை விலக்கவில்லை. இளவரசி, என் இதயத்தில் ஒன்றும் உன்னை பற்றிய ரகசிய திட்டம் இல்லை. அது வானதிராயரின் இதயத்தில் தான் இருக்கிறது. நல்ல வேளை அவர் நம் காதலை புரிந்து கொண்டு விட்டார். இல்லையே அவர் நம் திருமணம் பற்றி திட்டமிட வாய்ப்பே இல்லாமல் நான் உன்னை தூக்கி கொண்டு போயிருப்பேன். அப்படி ஒரு திட்டம் வேறு இருக்கிறதா? என்னை தூக்கி கொண்டு எங்கே போவீர்கள்? உங்கள் கலிங்கத்திற்கா? கலிங்கம் எனது பூர்வீக ஊர்தான். அங்கே இப்போது எனக்கு யாரும் இல்லை. நான் ஒரு நாடோடி. எந்த ஊருக்கு உன்னை தூக்கிச் செல்வேன் என எனக்கே தெரியாது. இப்படி ஒரு திருட்டு எண்ணத்தை மனதில் வைத்துக் கொண்டு மன்னரிடம் முத்து பஸ்பம் செய்து உங்கள் முதுமையை நீக்குவேன். பவள பஸ்பம் தந்து உங்களை பாயும் சிங்கம் போல படுக்கையிலிருந்து எழ வைப்பேன். நவரத்தினங்களை கொண்டு வந்து யாருக்கும் தெரியாத நவீன உத்திகளால் சிகிச்சை தந்து உங்கள் நோய் அனைத்தையும் முற்றாக ஓட்டி விடுகிறேன் என்றெல்லாம் எதற்கு இப்படி பொய் சொன்னீர்கள்? நீங்கள் அவருக்கு புதுமையாக ஏதோ சிகிச்சை செய்ய போகிறீர்கள் என்ற நம்பிக்கையில் அல்லவா அவர் உங்களை என்னுடன் இந்த பொக்கிஷ சாலைக்குள் அனுப்பி வைத்தார்? என் இனிய தாமரை கொடியே, அரசரிடம் நான் கூறியது பொய்யல்ல. நவரத்தினங்களால் செய்யப்படும் அரிய சிகிச்சை ஒன்று உண்டுதான். விசேஷ நவமணிகளை நானே தேடி எடுக்க வேண்டும் என அரசரிடம் அனுமதி கேட்டதும் அவரும் அளித்து விட்டார். நான் இங்கு தேட போவது நிஜம்தான், ஆனால் நவமணிகளே அல்ல. எதை தேட போகிறேன் என்பதை நீயும் உடனிருந்து பார்க்கத்தானே போகிறாய். அவன் சொல்லிவிட்டு மீண்டும் அவளை இறுக்கி தழுவினான். அடட, உங்கள் பேச்சு மிகவும் மர்மமாக இருக்கிறது. என்னை இப்படி இறுக்கி தழுவுவதுதான் உங்களது தேடலா? அரசரிடம் இதற்குத்தான் இந்த நிலவரைக்கு வர அனுமதி கேட்டீர்களா? பதுமலேகாவின் குரலில் சினுக்கம் இருந்ததே தவிர சீற்றம் இருக்கவில்லை. நீ எனக்கு தேடாமல் கிடைத்த தேவதை பதுமா,
நான் தேடப்போவது தேடி வந்து வேறு ஒன்றே என விமலத்தம்மன் பொக்கிஷ குடத்திற்குள் பிரவேசித்ததும் பரபரப்புடன் எதையோ தேடி கண்களை அலைய விட்டான். அந்த கூடம் எங்கும் எண்ணற்ற கங்காளங்கள், செப்பு தவளைகள், பித்தளை அண்டாக்கள் வரிசை வரிசையாக இருந்தன. அவற்றில் முத்துக்களும் பவளங்களும் நிறைந்து கிடந்தன. மரப்பேழைகளில் மாதுளை முத்துக்கள் போன்ற மாணிக்க மணிகள் குவிந்து கிடந்தன. யவன வீரன் சிலை, நடன மங்கைகளின் சிலைகளில் மணிமாலைகள் தொங்கின. பொற்காசுகள் நெற்குவியல் போல குவிந்திருந்தன. பொன்னாலும் வெள்ளியாலும் செய்யப்பட்ட ஏராளமான கலசங்களும் தாளங்களும் பரவலாக கிடந்தன. சீனம், புட்பகம், சாவகம், யவனம் போன்ற பிரதேச வணிக பிரமுகர்களும் ராஜ தூதர்களும் பாண்டிய மன்னருக்கு பரிசாக கொண்டு வந்து அளித்த அழகிய சின்ன சின்ன நந்தி சிலை, யானை சிலை, அன்னம், மயில், அழகிய அணங்குகள் போன்ற கண் கவரும் சிலைகள் ஆங்காங்கு வைக்கப்பட்டிருந்தன. படையெடுப்புகளின் போது பாண்டிய மன்னராலும் தளபதிகளாலும் பல நாடுகளிலிருந்து கைப்பற்றி வரப்பட்ட செல்வங்களும் ஓரிடத்தில் குவிந்து கிடந்தன. அந்த பக்கம் சென்று நின்ற விமலத்தம்மன் தீவிரமாக இதையோ ஆராய்ந்தான். அவன் கண்களில் முதலில் தட்டுப்பட்டது ஒரு ராஜவாள். சட்டென பாய்ந்து அதை எடுத்து தனது இரு கைகளிலும் ஏந்தி உற்று உற்று நோக்கிய விமலத்தம்மனின் விழிகளில் பிரகாசம் பரவிற்று. அவனது முகத்தில் ஏக காலத்தில் மகிழ்ச்சி பரவசமும் ஒருவித உக்கிரத்தனமும் பரவுவதை கண்ட பதுமலேகா வியப்பின் வசப்பட்டாள். அந்த வாளில் அப்படி என்னதான் இருக்கிறது? என்னவோ இதைத்தான் தேடி வந்தவர் போல இத்தனை பரவசப்படுகிறீர்களே. இதெல்லாம் என் அண்ணனும் அழகன் பெருமாளும் ஈழத்தை வென்று கைப்பற்றிய செல்வங்கள். அந்த வாள் கூட அங்கே போர்க்களத்தில் தோற்று ஓடிய தளபதிகளில் யாருடையதாகவோ இருக்கும். அழகிய வேலைப்பாடுகளுடன் உள்ள இந்த வாளை பார்த்ததும் இப்படி பிரமித்து நிற்கிறீர்களே. வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றாள். இந்த வாளை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது பதுமா. இது ராஜ வாள், ஓர் இனத்தின் அரசாட்சியின் அடையாளம். இது இதை எப்போது என் கையால் தொட்டேனோ அப்போதே என் நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது. இந்த வாளை இப்படி இங்கே கொண்டு வந்து போட காரணமானவன் மட்டும் இப்போது என் எதிரே வந்தால் அவனது தலை அடுத்த கணம் தரையில் உருளும் என வெறி பிடித்தவன் போல கூறிய விமலத்தம்மன் அந்த வாளை புறையிலிருந்து உருவி இரு கரத்தால் மேந்தி இப்படியும் அப்படியுமாக சுழற்றி வீசினான். அந்த வாள் வீச்சில் ஒரு ஈட்டி ஏந்திய வீரனின் மரச்சிற்பம் இரு துண்டுகளாக வெட்டுண்டு விழுந்தது. அடுத்த முறை அவன் வாளை சுழற்றிய போது குவிந்து கிடந்த பொற்குவியலில் அது பட்டு பொற்காசுகள் கனகனவென சப்தம் எழுப்பி சரிந்து சிதறின. என்ன ஆயிற்று உங்களுக்கு? ஏன் இந்த வெறி? எனக்கு அச்சமாக இருக்கிறது. உண்மையில் நீங்கள் யார்? பாண்டிய மன்னரின் மீது யாரோ மாரக மந்திரம் ஜபித்த செப்புத்தகடு ஒன்றை இந்த பொக்கிஷசாலைக்குள் வைத்திருப்பதாக சொன்னீர்கள். அதை தேடுவீர்கள் என்று பார்த்தால் இந்த ராஜவாளை தூக்கி கொண்டு இப்படி வெறி வந்தவர் போல அடுகிறீர்கள். எனக்கென்னவோ நீங்கள் மந்திரத்தகடு தேடவும் வரவில்லை, மாணிக்க கற்கள் தேடி எடுத்து சென்று மன்னருக்கு மர்த்தவம் செய்யவும் வரவில்லை. வேறு ஏதோ தீய நோக்கம் இருப்பதாக தெரிகிறது. உண்மையை சொல்லுங்கள். இல்லாவிட்டால் நான் ஓடி சென்று வாயில் காவலனை உதவிக்கு அளிக்க நேரிடும் என கூச்சலிட்டாள் பதுமலேகா. பெண்ணே கொஞ்சம் பொறு, இன்னும் நான் தேடி வந்ததை எடுக்கவில்லை. அதை எடுத்த பிறகு உன் கேள்விகளுக்கு பதில் கூறுகிறேன் என்ற விமலத்தம்மன் வாளை உரையிலிடாமல் கையில் ஏந்தியவாறே இடக்கரத்தால் ஈழத்திலிருந்து கொண்டு வந்து குவிக்கப்பட்டுள்ள பொருட்களை கலைத்தான். பொறுமை இழந்து ஒவ்வொன்றையும் தூக்கி வீசவும் செய்தான். அந்த குவியலின் அடியில் ஒரு பொறுப்பு இலை இருந்தது. சித்திர வேலைப்பாடுகள் மிக்க பேழை அது. ஒரு புறம் தங்க தாமரை வடிவம் புடைப்பு சிற்பமாக இருந்தது. சுற்றிலும் பூக்குடி வேலைப்பாடுகளில் இரத்தின கற்கள் பதிக்கப்பட்டிருந்தன. அந்த பேழையை கண்டதுமே வாளை கீழே வைத்துவிட்டு அதன் முன்பு மண்டியிட்டு வணங்கினான். பிறகு அதை தலை மீது எடுத்து வைத்துக் கொண்டு கூட்டாடினான். பதுமலேகாவை பார்த்து, இதைத்தான் நான் தேடி வந்தேன். என் முயற்சிகள் வீணாகவில்லை. நான் வந்து வேலை முடிந்தது. இனி நான் எந்த வேடமும் போட வேண்டியதில்லை. இனி காற்றில் புறப்பட வேண்டியதுதான் என்றான். இதுவரை போட்டது வேடம் என்றால் உண்மையில் நீங்கள் யார்? அந்த பொற்பிள்ளையினுள் என்ன இருக்கிறது என வினவினாள் பதுமலேகா. அவள் கேள்விகளுக்கு அவன் பதில் சொன்னான். உண்மையில் அவன் யார் என்பது தெரிந்ததும் பதுமலேகா பெரிதும் திகைப்படைந்தாள்.
அவன் தன்னை காதலித்ததன் பின்னால் எத்தனை பயங்கரமான திட்டம் இருந்திருக்கிறது என்பது அவளுக்கு புரிந்ததும் அவள் தன் காதலையே வெறுத்தாள். கீழே கிடந்த ஈட்டி ஒன்றை கையில் ஏந்தி அவனோடு போரிடவும் தயாரானாள். அதே சமயம் அந்த நிலவரைக்குள் வானாதிராயர் பிரவேசித்துக் கொண்டிருந்தார். பதுமலேகா அப்படி ஒரு சினம் கொண்டு தன் மீது ஈட்டி ஏந்தி தாக்குதல் நிகழ்த்த முனைவாள் என விமலத்தம்மன் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. நான் போட்டது வேடமாக இருக்கலாம் பதுமலேகா, என் நோக்கமும் வேறாக இருக்கலாம். ஆனால் நான் உன்னை காதலித்தது பொய்யல்ல, நிஜம். என்னை நம்பு. பாண்டியின் மகள் என்ற அந்தஸ்து உனக்கு எளிதாக அகப்படாது. முறையற்று பிறந்தவள் என ஊரும் உலகம் உன்னை பழிக்கிறது. நீ படும் வேதனையும் நான் அறிந்ததே. நீ என்னுடன் வந்துவிடு. நான் உனக்கு என் மனைவி என்ற அந்தஸ்தை மட்டுமல்ல, என் நாட்டின் பட்டத்து அரசி என்ற அந்தஸ்தையும் அளிக்கிறேன். புறப்படுவதுமா? நாம் போய்விடலாம் என்றான். இதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நீங்கள் உங்கள் நிலைமையை அரசரிடம் எடுத்துரைக்கலாம், பேசி தீர்க்கலாம் பிரச்சனையை. அதை விடுத்து இந்த வஞ்சக வேடம் ஏன்? என் சித்தப்பா வானாதிராயர் என்னை உங்களுக்கு மனம் செய்து வைக்கத்தானே எண்ணினார். அவர் பேச்சை அரசர் அப்படியே ஏற்பார் என்று கூட நான் உரைத்தேனே. அதன் பிறகும் ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்றாள் பதுமலேகா. அரசியலின் சூதுவாதுகள் தெரியாததால் நீ இப்படி பேசுகிறாய் பதுமா. நான் யாரும் ஒரு நாடோடி இளைஞன் என்றதும் உன்னை எனக்கு மனம் செய்து வைக்க எண்ணினார் வானாதிராயர். ஆனால் என்னை பற்றிய உண்மை தெரிந்தால் அவர் இதற்கு ஒப்பவே மாட்டார். பாண்டிய மன்னரும் என்னை பகைவனாகவே எண்ணுவார். அதிலும் அந்த மதித்துங்கன் அழகன் பெருமாள் இருக்கிறானே, அவன் நம்மை ஒன்று சேரவே விடமாட்டான். அவன் ஒரு பயங்கரமான அழிவு சக்தி. அவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதுதான் அந்த நிலவரைக்குள் வானாதிராயர் திடீரென பிரவேசித்தார். அவரை அங்கே சிறிதும் எதிர்பாராத விமலத்தம்மன் துணுக்குற்றான். பதுமலேகா அவனுக்கு எதிராக ஈட்டி ஏந்தி நிற்பதை கண்ட வானாதிராயர், என்னப்பா என்ன செய்தாய்? இங்கு ஏதோ விபரீதமான சூழ்நிலை நிலவுகிறதே. வெளியே சென்று நான் திடீரென அரண்மனைக்கு வந்தேன். நீங்கள் இருவரும் நிலவரைக்கு வந்த விவரம் அறிந்து இங்கு வந்தால் ஏதோ அசம்பாவிதம் நிகழ்வது போல் இருக்கிறதே. பதுமலேகா, ஈட்டியல் உன்னை தாக்க முனைகிற அளவு நீ அப்படி என்ன செய்தாய் என வினவியபடியே சற்று வேகமாக நடந்து வர முயன்றார். அவரை நெருங்கிவிடக் கூடாது என்று எண்ணிய விமலத்தமன் சடார் என தன் கையில் இருந்த பொற்பிழையை அவர் மீது வீசி எறிந்தான். மிகச் சரியாக அது அவரது நெற்றியில் பலமாக தாக்கி வானாதிராயரை மூச்சித்து விழச் செய்தது. அந்த பிழையில் இருந்த சிறிய தங்கச் சிமிழ் ஒன்றை அவன் முன்பே எடுத்து, இதனுள் புத்த சேஷம் இருக்கிறது. இதன் மகிமை அளவற்றது. இதை தேடியே நான் இங்கு வந்தேன் என அவளிடம் கூறியவாறே தன் இடைக்கச்சில் சொருகிக் கொண்டிருந்தான். பொற்பிழையை அவன் வானாதிராயர் மீது வீசியதும் அவள், உன் புத்தி பிசகி விட்டது. என்னை கொலைகாரியாக்காமல் நீ ஓயமாட்டாய் போல் இருக்கிறது என கூறிவிட்டு அவன் மீது பாய்ந்தாள். நொடியில் விலகி அவளை நிலைக்குலைய செய்து விழ வைத்த விமலத்தமன் சட்டென தாவி அவள் கையில் இருந்த ஈட்டியை பிடுங்கி எறிந்தான். நொடி பொழுதில் பதுமலேகாவை தூக்கி அங்கிருந்த தூண் ஒன்றில் மணிக்கயிற்றால் கட்டி போட்ட விமலத்தமன் அவள் கூச்சலிடம் இருக்க அவளின் சீலையை கிழித்தே வாயில் திணித்தான். ராஜவாளை தூக்கி தன் முதுகில் தொங்கவிட்டு மேல் உத்தரியத்தால் உடலை பொருத்தி கொண்ட அவன் அரை கணமும் தாமதிக்காமல் அங்கிருந்து வெளியேறினான். 10-15 படிகள் ஏறி வாசல் முகப்புக்கு வந்தபோது அங்கு நின்ற காவலனிடம், வானாதிராயருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மூச்சித்து விழுந்து விட்டார். உடனே ஓடிப்போய் கொஞ்சம் நீர் கொண்டு வந்து தெளி, நான் போய் மருத்துவரை அழைத்து வருகிறேன் என பரபரப்புடன் கூறிவிட்டு அந்த காவலன் அதை கேட்டு ஓடியதும் வேறு வழியாக வாசல் முகப்பை நோக்கி விரைந்தான் விமலத்தமன். போகிற போக்கில் அவன் வெளியே நின்றிருந்த ஒரு புறவி மீது தாவி ஏறி அந்த அரண்மனையை விட்டு வெளியேறினான். அப்போதுதான் எங்கோ சென்றிருந்த சுந்தர பாண்டியன் ஒரு புறவி மீது அமர்ந்து கோட்டையை நோக்கி வந்து கொண்டிருந்தான். வாசல் வழியே ஒரு புறவி தலை தெரிக்க வேகத்தில் செல்வதையும் அதன் மீது விமலத்தமன் ஆரோகணித்திருப்பதையும் கண்ட இளவரசன் கோட்டை வாயில் காவலர்களிடம் சென்று, அந்த விதூஷக பையல் ஏன் அப்படி வேகமாக ஓடுகிறான்? விசாரித்தீர்களா? அவன் ஒரு மோசக்காரனாயிற்றே என சீற்றமாக வினவினான். அவரிடம் பாண்டிய மன்னரின் முத்திரை மோதிரம் இருக்கிறது இளவரசே, அவசரம் என்றார்
நாங்கள் எந்த கேள்வியும் கேட்காமல் கதவுகளை திறந்து விட்டோம் என்றனர் காவலர். இல்லை, எனக்கு என்னவோ சந்தேகமாக உள்ளது. நான் அவரை துரத்தி செல்கிறேன். நீங்கள் இன்னும் சில வீரர்களை என் பின்னால் அனுப்பி வையுங்கள் என்று இளவரசர் நொடிக்கூட தாமதியாமல் விமலத்தம்மனை பின்தொடர்ந்தான். அடுத்த சில வினாடிகளில் அவர்கள் இருவரும் நெருங்கிவிட்டனர். அடே விதூஷகா, என்ன விபரீதத்தை உள்ளே நிகழ்த்திவிட்டு இப்படி தலை தெரிக்க ஓடுகிறாய்? ஒருவேளை பாண்டிய மன்னரையே கொன்று விட்டாயா? அந்த கிழவன் வானாதிராயன் உன்னை ஏதோ ஒரு திட்டத்துடன் தான் கோட்டையின் உள்ளே கொண்டு வந்தான் என்ற சந்தேகம் உறுதியாகிவிட்டது என உரத்த குரலில் கூவிக்கொண்டான் சுந்தரர். உன் அரைகுறை யூகங்களை தூக்கி உடைப்பில் போடு. நான் இப்போது வானாதி ராயரைத்தான் தாக்கிவிட்டு ஓடி வருகிறேன். பாண்டிய மன்னரை ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் நீ என் வழியில் குறுக்கிட்டால் உன்னை கொல்லாமல் விடமாட்டேன். ஒரு முறை உனக்கு பாடம் கற்பித்தும் உனக்கு புத்தி வரவில்லை, பார்த்தாயா என பதிலுக்கு இறைச்சலிட்டான் விமலத்தம்மன். பின்னால் ஏழெட்டு புறவிகளில் வீரர்கள் வருவதை கவனித்த சுந்தர பாண்டியன் அந்த துணிவில் விமலத்தம்மனை எதிர்த்து போரிட துணிந்து வாளை உருவினான். தப்பிச் செல்லும் வேகத்தில் இருந்த விமலத்தம்மன் நொடிப்போது கூட அங்கு வீணடிக்க விரும்பாததால் தன் முதுகில் தொங்கிய ராஜவாளை உருவி பாண்டிய இளவரசன் மீது பாய்ந்தான். இரண்டே வீச்சில் சுந்தரனின் வாள் கை நழுவி பறந்தது. அவனை இழுத்து பிடித்து நிறுத்தி அவன் முதுகில் தன் வாள் முனையை அழுத்தியபடி, சுந்தர பாண்டியா, உடனே அதோ வருகிற உன் வீரர்களை திரும்பி போகச் சொல். வீணாக இங்கு ஒரு யுத்தம் நிகழ்த்தவோ அவர்களை கொல்லவோ எனக்கு நேரமில்லை. நான் வந்த வேலை முடிந்து விட்டது. நீ புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் நான் உனக்கு நண்பனாவேன். உன் அரசியல் பிரச்சனைகள் எனக்கு தெரியும். உன்னை விட பலசாலியான உன் தம்பி வீரபாண்டியன் உன் அதிகாரங்களை கைப்பற்ற திட்டமிடுகிறான். நான் அவனை ஒழிக்க உனக்கு உதவுவேன். போகச் சொல் உன் வீரர்களை. மறுத்து என்னை சிறைப்பிடிக்க நினைத்தால் இதோ இந்த ராஜவால் உன் முதுகை துளைத்து மார்பை எட்டி பார்க்கவும் தயங்காது என கூறினான். அந்த மிரட்டலுக்கு அஞ்சவோ பணியவோ இல்லை சுந்தர பாண்டியன். போடா விதூஷக பயலே, முதுகில் கத்தி வைத்துக் கொண்டு நட்பு கேட்கிறாயா? நீ யார் என்றே எனக்கு தெரியாது. ஒரு நாடோடி பயலின் பேச்சை மதிக்க நான் ஒன்றும் சிறு பிள்ளை இல்லை என்றான். நான் யார் என்பது தெரியாததால் தான் இப்படி பேசுகிறாய். என் நட்பு உனக்கு அவசியம் தேவைப்படும். அதை பற்றியெல்லாம் உன்னோடு விரிவாக பேசவே எண்ணி இருந்தேன். ஆனால் சந்தர்ப்பம் அமையவில்லை. நான் யார் தெரியுமா? அதை நான் சொல்கிறேன். என் சந்தேகம் சரியாகிவிட்டது. உன் வேடத்தை கலைக்க நானே வந்துவிட்டேன் என்ற குரல் பின்னால் இருந்து கேட்கவே திடுக்கிட்டு திரும்பினான் விமலத்தம்மன். அங்கே அழகன் பெருமாள் நின்றிருந்தான். அவன் பின்னால் மலவராயனும் ஏராளமான வீரர்களும் நின்றிருந்தனர். திகைத்து நின்ற விமலத்தம்மனின் கையில் இருந்த ராஜவாள் நொடியில் பறந்து கீழே விழுந்தது. கனகனவென ஒளி எழுப்பியபடியே அழகன் பெருமாளின் கையில் ஒரு கயிற்று கவன் இருந்தது. அதில் பணங்கொட்டை ஒன்றை வைத்து சுழற்றி அடித்திருந்தான் அவன். கையில் குறிவைத்து அடிக்கவே வாழ்படி நழுவி கீழே விழுந்து விட்டது. இளத்து இளவரசர் பராக்கிரம பாகு, மூன்றாம் பராக்கிரம பாகு, போர்க்களத்தில் உயிரிழந்த புவனேக பாகுவின் புதல்வர். போதுமா விமலத்தமரே அறிமுகம். சுபகிரி கோட்டையிலிருந்து உயிர் தப்பி ஓடி வந்த நீர் பாண்டிய மண்ணில் நின்று வீரம் பேசுகிறீரா? உம்மை கொள்வதோ உமது உதிரத்தை பாண்டிய மண்ணில் சித்த வைப்பதோ எங்கள் நோக்கமில்லை. மரியாதையாக சரணடைந்துவிடும். உமது வழக்கை விசாரித்து பாண்டிய மன்னரே தீர்ப்பு வழங்குவார். அழகன் பெருமாள் வந்துவிட்ட துணிவில் சுந்தர பாண்டியனும் சடார் என உதறி விலகி விமலத்தம்மனின் கழுத்திலும் மார்பிலுமாக தன் கைகளை போட்டு இறுக்கி பிடித்தான். அடுத்த நொடியில் சிங்கள இளவரசன் பிடிபட்டான். அவனை சூழ்ந்து கொண்ட பாண்டிய வீரர்கள் அவனை சிறைப்பிடித்தனர். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம். நன்றி.